பேதுரு பார்த்து கேக்குறாரு, இவங்க எல்லார காட்டிலும் நீ உண்மை நேசிக்கிறியா பேதுரோ? பேதுரு முதல் தடவை சொல்லியிருப்பான், ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன். அது உங்களுக்கு தெரியும். கொஞ்ச நேரம் பேச்செல்லாம் போயிருந்துருக்கும். ரெண்டாவது வாட்டி ஆண்டவர் கேட்கிறாரு பேதுருவை பார்த்து, இவங்க எல்லார காட்டிலும் உண்மையை நீ நேசிக்கிறியா? பேதுரு சொல்லியிருப்பான், உண்மையை நேசிக்கிற ஆண்டவரே அது உங்களுக்கு தெரியும். மூன்றாவது வாட்டி ஆண்டவர் கேட்கிறாரு திருப்பியும், இவங்களெல்லாம் காட்டிலும் உண்மையான நேசிக்கிறியா பேதுரு? ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா போட்டிருக்கு, பீட்டர் காட் ஹர்ட் அப்படின்னு போட்டிருக்கு. மனசுல குத்தப்பட்டான். ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, உங்களுக்கு எல்லாத்தையும் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்கப்பான்னு சொல்றதுக்கு அப்புறம் ஆண்டவர் நாலாவது வாட்டி நீ திருப்பி நேசிக்கிறான்னு ஆண்டவர் கேட்கல. அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறார், மறுரூபமாக்க ஆரம்பிக்கிறார். ஆமென். இன்றைக்கும் அதே சத்தம் இந்த ஜென்ரேஷனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, இவர்கள் எல்லாரும் காட்டிலும் நீங்க உண்மையை நேசிக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆண்டவர் எனக்கு உண்மையை